இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக போவர்கள் அதனுடைய நிலை பற்றி அதிலும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த சிப்பாய் கழகம் என்று சொல்வார்கள் அது பற்றி ஆங்கிலேயர்கள் சொல்லக்கூடிய சில தகவல்கள் ஆங்கிலேயனை ஒத்துக்கொள்ளக்கூடிய சில தகவல்கள் அதாவது இந்த நாட்டிலே முஸ்லீம்கள் எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார்கள் தங்களை எவ்வளவு அர்ப்பணித்திருக்கிறார்கள் முஸ்லீம்களைத்தான் முதல் எதிரியாக பார்த்தான் என்பது போன்று அவர்கள்தான் தங்களுடைய இலக்காக வைத்திருந்தார்கள் ஆங்கிலேயர்கள் முஸ்லீம்களை அடக்கிவிட்டால் நம்முடைய மிகப்பெரிய வெற்றியை சாதித்துவிட முடியும் என்றும் கூட அவர்களுடைய கற்பனை கற்பனையில் இருந்திருக்கிறது எனவேதான் அவர்களே ஆங்கிலேயர்களே எழுதி வைத்திருக்கக்கூடிய நூல்களிலே ஷேக் அலிமியான் சாப் ரஹிமஹுல்லா அபுல் ஹசன் அலி நதிவி ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஒரு நூல் அல் முஸ்லிம் மோனஃபில் ஹிந்து அரபியிலே வந்திருக்கிறது இந்தியா முஸ்லிம்கள் என்கிற பேரில் அந்த நூலில் சில செய்திகளை சொல்லுகிறார்கள் அந்த நூல் சிப்பாய் கழகத்தை பற்றியும் பேசுகிறது முஸ்லீம்களுடைய சுதந்திர போராட்டத்தை பற்றியும் பேசுகிறது அதில் சிப்பாய் கழகம் என்று சொல்லப்படுகிற அந்த யுத்தத்தை பற்றி உண்மையில் அது ஒரு கழகம் அல்ல ஒரு கிளர்ச்சி அல்ல அது ஒரு சுதந்திர போர் ஆனால் அதை ஆங்கிலேயின் சிப்பாய் கழகம் என்று சொன்னான் அதை ஒரு வன்முறை என்று சொன்னான் அதை ஒரு கிளர்ச்சி என்று சொன்னான் அதனால் நம்மிலும் கூட பலர் அதற்கு சிப்பாய் கழகம் என்று தான் பெயர் வைத்திருக்கிறோம் அப்படித்தான் நாமும் விளங்கி கொண்டிருக்கிறோம் அது ஒரு சுதந்திர போர் அதை பற்றி எழுதும் பொழுது ஹென்ரி மேட் என்கிற ஒரு ஆங்கிலேய எழுத்தாளன் எழுதுகிறான் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் நடந்த அந்த சிப்பாய் கழகத்தை பற்றி இந்த கழகத்தை அதன் தற்போதைய கட்டத்தில் சிப்பாய் கழகம் என்று அழைக்க முடியாது அது சிப்பாய்களிடமிருந்தே தொடங்கியது ஆனால் விரைவில் அதன் உண்மைத்தன்மை வெளிப்பட்டது அது ஒரு இஸ்லாமிய கிளர்ச்சி என்று எழுதுகிறார் அது ஒரு இஸ்லாமிய கிளர்ச்சி இட் வாஸ் அண்ட் இஸ்லாமிக் ரிவால்ட் அது ஒரு இஸ்லாமிய கிளர்ச்சி இஸ்லாமியர்கள் மூலமாக எழுப்பப்பட்டது உருவாக்கப்பட்டது தூண்டப்பட்டது ஆங்கிலேயனுக்கு எதிராக என்று மேட் என்கிற ஆங்கிலேய எழுத்தானை எழுத்தாளனை எழுதுகிறான் அது மட்டுமல்ல இன்னொரு செய்தியும் பார்க்கிறோம் திப்பு சுல்தானை பற்றி திப்பு சுல்தான் அவருடைய வரலாறை பற்றி நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் அந்த நாட்டுக்காக நாட்டுக்காகவே தியாகம் செய்தார் உயிரையும் விட்டார் அவர் எப்பொழுது கொல்லப்பட்டாரோ அந்த செய்தி அதாவது திப்பு சுல்தான் கீழே மாண்டு விட்டார் என்கிற செய்தி ஜெனரல் ஹார்ஸுக்கு தெரிஞ்சிச்சோ அப்பொழுது அவர் திப்பு சுல்தானும் பக்கத்தில் வருகிறார் சடலத்தின் மீது நின்று கொண்டு அந்த சடலத்திற்கு ப பக்கத்தில் பிணத்துக்கு பக்கத்தில் நின்று கொண்டு அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா திப்பு சுல்தான் எப்பொழுது வீழ்த்தப்பட்டு விட்டாரோ இன்று முதல் எங்களுக்கு இந்தியா வசமாகிவிட்டது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார் ஃப்ரம் டுடே இந்தியா இஸ் அவர்ஸ் திப்பு சுல்தானை வீழ்த்தியாச்சு இனிமேல் இங்கு இந்தியா எங்களுக்கானது இந்தியா எங்களுக்கு வசமாகிவிட்டது அப்படியானால் திப்பு சுல்தானுடைய வீரத்தை கண்டு எவ்வளவு அஞ்சியிருப்பார்கள் திப்பு சுல்தான் தன் தேசத்துக்காக வேண்டி எவ்வளவு அர்ப்பணித்திருப்பார் நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் கூட அதே நூலிலே சொல்லப்பட்ட செய்தி யங் இந்தியா என்கிற நூலிலே அவர்கள் சொல்வதாக அதில் எழுதியிருக்கிறார்கள் தேசத்திற்காகவும் மக்களுக்காகவும் தியாகம் செய்தவர்களில் அவரை விட அந்த திப்பு சுல்தானை விட சிறந்த ஒருவரை நான் அறிந்ததில்லை என்று திப்பு சுல்தானை பற்றி நம்முடைய மகாத்மா காந்தி அவர்களே புகழ்ந்து எழுதுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு வீரன் ஆங்கிலேயனுக்கு எதிராக நின்றவர் அத்தோடு இன்னொரு செய்தியும் அந்த நூலிலே பார்க்கிறோம் ஆங்கிலேயனுடைய ஒரு இராணுவ தளபதி லார்டு ராபர்ட்ஸ் லார்டு ராபர்ட்ஸ் என்பவர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தன்னுடைய தாயாருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தில் அவர் என்ன செய்தி எழுதுகிறார் தெரியுமா துப்பாக்கியிலிருந்து வீசப்படும் குண்டு மரணம் என்பது ஒரு பயங்கர காட்சியாக தெரிகிறது ஆனால் இந்த நேரத்தில் எங்களுடைய இலக்கு கடவுளின் உதவியால் இந்த ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் எஜமானர்களாக இருந்து கொண்டே இருப்பார்கள் என்பதை இந்த மோசமான முஸ்லிம்களுக்கு காட்டுவதுதான் என் எங்களுடைய இலக்கு என்று சொல்கிறார் யார் லால் ராபர்ட்ஸ் தன்னுடைய தாயாருக்கு எழுதிய கடிதத்தில் எங்களுடைய இலக்கு என்ன இந்த மோசமான முஸ்லீம்களுக்கு நாங்கள் காட்ட வேண்டும் எங்களுடைய இலக்கு கடவுளின் உதவியால் இந்த ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் எஜமானர்களாக இருந்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் கையில் தான் இந்தியா இருக்கும் என்பதை முஸ்லீம்கள் உணர வேண்டும் மோசமான முஸ்லிம்கள் என்று சொல்வதற்கு காரணம் அவர்களுக்கு எதிராக நிற்கிறார்கள் என்பதற்காக இந்த விஷயமும் நாம் அதிலே பார்க்கிறோம் இதுவெல்லாம் ஆங்கிலேயனின் மூலமாகவே சொல்லப்பட்ட தகவல்கள் ஷேக் ஹலிமியான் சாப் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த செய்தியால் முஸ்லீம் மூணில் ஹிந்தின் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அத் ஆல் இண்டியா ரேடியோவிலே ஒரு அழைப்பு அவர்களுக்கு விடுக்கப்பட்டது இந்திய முஸ்லீம்கள் என்கிற தலைப்பிலே சில செய்திகளை சொல்லுமாறு அலிமியான் சாப் ரஹி மஹல்லா அவர்கள் ஆல் இண்டியா ரேடியோவிலே உரையாற்றுகிறார்கள் அரபியிலேயே உரையாற்றுகிறார்கள் அரபியிலேயே உராய் உரையாற்றியதுதான் அந்த செய்திகள் அந்த ரேடியோவே வேறு பல பாஷைகளிலும் கூட அதை ஒளிபரப்பியது பிறகு அந்த உரைக்கு ஒரு பெரிய சர்வதேச அளவிலே ஒரு பெரிய பாராட்டும் வரவேற்பும் வந்தது எந்த அளவுக்கு என்று சொன்னால் டெமாஸ்கஸிலே ஒரு சர்வதேச இதழ் அல் முஸ்லிமூன் அப்படிங்கிற ஒரு இதழ் அந்த கட்டுரை அவர் பேசிய செய்திகளை எல்லாம் அதில் வெளியிட்டது அந்த அளவுக்கு அதற்கு மதிப்பும் மரியாதையும் கிடைத்தது அது மட்டுமல்ல அது அரபியில் தொகுக்கப்பட்டது அல் முஸ்லிமூன பில்கிது என்கிற பெயரிலே அந்த நூல் உருதுவிலும் எழுதப்பட்டிருக்கிறது டிரான்ஸ்லேஷன் செய்யப்பட்டிருக்கிறது அத்துடன் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது முஸ்லிம்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிற பேரில் ஆங்கிலத்திலும் அந்த நூல் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கு அது பிரபலியமான ஒரு நூல் பிரபலியமான ஒரு செய்தி அவர்கள் பல இடங்களிலே ஆங்கிலேயனுடைய நூல்களை மேற்கோள் காட்டியே அவர்கள் அந்த செய்தியை கொடுக்கிறார்கள் அந்த முஸ்லிம்ஸ் இன் என்கிற ஆங்கில டிரான்ஸ்லேஷனும் கூட அந்த செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது இதை யார் வேண்டாலும் வேண்டுமானாலும் படித்து பார்த்து கொள்ளலாம் உண்மையிலேயே இது முஸ்லீம்களுடைய வீர தியாகம் எதிரிகளும் ஒப்புக்கொண்ட ஒரு செய்தி எதிரிகள் சொல்லக்கூடிய யாரை எதிர்த்து நின்றார்களோ அவர்களே சொல்கிறார்கள் இவர்கள்தான் எங்களை எதிர்த்து நின்றார்கள் என்று இதை நாம் உலகறிய செய்ய வேண்டும் இந்த நாட்டில் நம்முடைய பங்கு பங்களிப்பு மகத்தானது என்பதை அதை பரவலாகவும் மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போவதற்கும் நாம் பெருமுயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹு யஃபிக் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகா